வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் தந்தூரி சிக்கன் தவாவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கன் தவாவில் செய்ய 4 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்துருக்கேன். இப்போ அதை லைட்டாக கீறி விட்டுக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது உள்ள மசாலா இறங்கிறதுக்காக லைட்டாக கீறி விட்டுருக்கலாம். கொஞ்சம் ஆழமாக கீறி விட்டால் தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இந்தளவுக்கு எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை பவுலில் மாற்றிக்கலாம். நூறு மில்லி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சிக்கனில் கலந்து விட்டுட்டோம். இப்போ 1 ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் பட்டர் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சூடானதுக்கப்புறம் பேனில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் லேசாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கறி துண்டு எடுத்து நெருப்பில் நல்லா திருப்பி திருப்பி காமிக்கணும். அது நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி காட்டலாம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனில் நடுவில் ஒரு சின்ன கிளாஸ் வச்சுக்கலாம். நம்ம நெருப்பில் சுட்ட கறித்துண்டை இந்த கிளாஸில் வச்சிடலாம். அதோட 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். டக்குன்னு மூடிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா டெலிஷியஸான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.